கணக்கில் இல்லாத அளவுக்கு பேரழிவையும் ஆபத்தையும் உருவாக்குறது தான் இந்த எரிமலை. அப்படிப்பட்ட எரிமலைகளில் ரொம்பவும் பயங்கரமான எரிமலைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெசுவியஸ் மலை, இத்தாலி. இத்தாலியில் இருக்கிற கேம்பானியான்ற இடத்துல இருக்க இந்த வெசுவியஸ் எரிமலை ரொம்பவும் ஆபத்தான எரிமலையாக இருக்குது. 20 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த எரிமலை நெருப்பை கக்கும். ரொம்பவும் அதிகமான மக்கள் வாழ்கிற இடத்துல இந்த எரிமலை இருக்குது. இந்த எரிமலையை சுற்றி கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்கள் வாழ்கிறாங்க. அதனால தானோ என்னமோ உலகத்திலேயே ரொம்பவும் நெருக்கமான மக்கள் தொகை இருக்கிற இடமாகவும் இந்த வெசுவியஸ் மலை இருக்குது. அதிக பாதிப்போடு இந்த எரிமலை கடைசியாக வெடித்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1944 தான். சகுரஜிமா எரிமலை, ஜப்பான். ஜப்பான் நாட்டில் இருக்க ககோசிமான்ற இடத்துல தான் இந்த சகுரஜிமா எரிமலை இருக்குது. 1914 கண்டினியூஸாக நிறைய டைம் நிறைய இடத்துல இந்த எரிமலை வெடித்தது. அதுக்கப்புறமா இந்த ஏரியா சகுரஜிமா நிலப்பகுதியோடு இணைஞ்சது. சகுரஜிமாவில் ஒவ்வொரு வருஷமும் சின்ன சின்ன அளவில் 100க்கும் மேலே வெடிப்புகள் நடக்குது. அதனால் உலகத்தில் இருக்கிற ஆபத்தான எரிமலைகளில் இந்த சகுரஜிமா எரிமலையும் இருக்குது. இந்த எரிமலை 1955 இருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் வெடிச்சிட்டு தான் இருக்குது. கலேரா எரிமலை, கொலம்பியா. கொலம்பியாவில் இருக்கிற அண்டஸ் மலைத்தொடர்லையும் ஈக்விடார் எல்லைக்கு பக்கத்துலேயும் இந்த கலேரா எரிமலை இருக்குது. இந்த எரிமலை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, 10 லட்சம் வருஷமாக இந்த எரிமலை இருக்கிறதா சொல்கிறாங்க. இது உலகத்தில் இருக்கிற பழமையான எரிமலைகளில் ஒன்றாக இருக்குது. 1978 இது செயலற்ற எரிமலைன்னு அந்த கவர்மெண்ட்டால் அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனால் 10 வருஷம் கழித்து 1988 மறுபடியும் அந்த எரிமலை வெடிக்க தொடங்குச்சு. 2000 கலேரா எரிமலையை சுற்றி இருக்க பகுதிகளில் தீக்குழம்புகளாக ஆவேசமாக கக்க ஆரம்பித்தது இந்த எரிமலை. இந்த எரிமலை கடைசியாக 2012 2014 வெடித்தது தான். நியாரா கோங்கோ எரிமலை, டிஆர்சி. டிஆர்சினா டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, காங்கோ ஜனநாயக குடியரசுன்னு அர்த்தம். இது ஆப்பிரிக்கா கண்டத்தில் காங்கோவில் நியாரா கோங்கோங்கிற மலையில் தான் இந்த எரிமலை இருக்குது. உலகத்தோட சக்தி வாய்ந்த எரிமலைகளில் இதுவும் ஒன்று. இந்த எரிமலை இங்கே இருக்க ஏரிகளுக்காகவே ஃபேமஸாக இருக்குன்னு சொல்லலாம். உலகத்தில் இருக்கிற பயப்பட வைக்கிற எரிமலைகளில் இதுவும் ஒன்று. இந்த எரிமலை கடைசியாக 2021 வெடித்தது. அப்போது இந்தியா கூட இவங்களுக்காக உதவிக்கரம் நீட்டிச்சுன்னு சொல்லலாம். டால் எரிமலை, ஃபிலிப்பைன்ஸ். ஃபிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க லூசான் ஐலாண்டில் தான் இந்த டால் எரிமலை இருக்குது. 1600 டால் எரிமலையில் கிட்டத்தட்ட 30 பெரிய வெடிப்புகள் ஆனதாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அந்த நாட்டோட கவர்மெண்ட். இந்த வெடிப்புகள்னால பெரிய அளவில் எரிமலை குழம்பு வெளியே வந்திருக்கு. இந்த எரிமலை ஒவ்வொரு தடவை வெடிக்கிறப்பவும் கிட்டத்தட்ட 6000 பேருக்கு மேலே உயிரை பறிச்சிருது. இப்போ நம்மளாம் ரீசண்டாக நியூஸில் கேட்டிருப்போம், எரிமலை வெடித்ததா, அது இந்த எரிமலை தான். இந்த எரிமலை இப்போ புகை மட்டும்தான் கக்குது, அதனால் எப்போ வேணாலும் வெடிக்கலாம்னு ஃபிலிப்பைன்ஸ் நாட்டோட கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அங்கே இருந்த மக்களையும் வேறொரு இடத்துக்கு மாற்றி வச்சுருக்காங்க. மௌனோ லோ எரிமலை, ஹவாய். ஹவாயில் இருக்க மௌனோ லோன்ற இடத்துல இருக்க எரிமலை ரொம்பவும் ஆபத்தான எரிமலையாக இருக்குது. 2000 உலகத்தில் இருக்க ரொம்பவும் டேஞ்சரான எரிமலைகளை விஞ்ஞானிகள் பட்டியல் போட்டப்போ இந்த எரிமலை தான் ஃபஸ்ட் பிளேஸை பிடிச்சது. அந்தளவுக்கு ஆக்ரோஷமானது இந்த மௌனோலோ எரிமலை. பசிபிக் பெருங்கடலுக்கு நடுவில் ஹவாய் தீவு உருவாக காரணமாக இருந்தது 5 சக்தி வாய்ந்த எரிமலைகள். அந்த எரிமலைகளில் இந்த மௌனோலோ எரிமலையும் ஒன்று. 7 லட்சம் வருஷங்களாக இந்த எரிமலையில் அடிக்கடி எரிமலை வெடிப்புகள் நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ நம்ம பார்த்த எல்லா எரிமலைகளும் இப்போ உருவான எரிமலைகள் இல்லை, ரொம்பவும் பழமையான எரிமலைகளும் அதுலேயும் ரொம்பவும் ஆபத்தான எரிமலைகளாகவும் இருக்கிற எரிமலைகள் தான். இன்றைக்கி நாங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்கள் வினோத் மற்றும் வெங்கடேஷ்.